ஹா ஹலோ காய்ஸ் நான் தான் 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 உங்கள் ஃப்ரெண்ட் அபித் குலுசகிங் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா எமஹோட டார்க் வாரியரான எம்டி ஒன் ஃபைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வண்டியோட டப் டு பாட்டம் ஃபுல் ரிவ்யூவும் அப்புறம் இதோடய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்புறம் இந்த வண்டி யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே கொள்ள போகலாம் ஓகே கேஷ் இப்போ எந்த ஒரு வண்டி வண்டியை சொல்லும்போது ஒரு ரிஸ்ட்ரி சொல்லுற வழக்கம் இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக டூ தௌசண்ட் நைன்டீனாக லான்ச் பண்ணியிருக்காங்க மிட்டில் லான்ச் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் எயிட்டியில் ஆர் ஃபைவ் லான்ச் பண்ணாங்க அதோட சேம் எஞ்சினை கான்ஃபிகரேஷன்லேயே எம்டி ஒன் ஃபைவ் அப்படின்னு ஒரு இதில் லான்ச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் இந்தோனேஷியெல்லாம் வந்து இந்த வந்து எம்டி ஜீரோ த்ரீ எம்டி நைன் எம்டி ஜீரோ எயிட் அப்படின்னு நிறைய வருஷன் இருந்தது நம்ம இந்தியாவில் மட்டும் எம்டி ஒன் ஃபைவ் அப்புறம் எம்டி ஜீரோ நைன் மட்டும் தான் போய்ட்டுருக்கு இதில் ஃப்ரண்ட் நம்ம ஃப்ரெண்ட்லருந்து பார்ப்போம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசர் எதுவுமே கிடையாது நார்மலாக தான் இருக்கும் உங்களால் ஆஃப்டர் மார்க்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இண்டிகேட்டர் வந்து இவங்களோட எல்லா வண்டிகளையும் இருக்குது அதே ட்ரேட்மார்க்கான அந்த இண்டிகேட்டர் தான் கொடுக்குறாங்க ஹேலஜன்ஸில் அப்புறம் கீழே வந்து ரெண்டு பார்க்கிங் லேம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்காரு கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ரேட் லம்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வீட்டில் வரும் டுவெல் கிடையாது சிங்கிள் ப்ரொஜெக்டர் ஹெட் லம்ஸ் தான் வந்து சின்னதாக இருக்குது கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி கொடுத்துருக்கலாம் இப்போ வந்து ஐஎன்டி நம்பர் பிளேட் தான் போடணும் அப்படின்னு சொன்னால இவர் ஐஎன்டி நம்பர் ப்ளேட் போட்டிருக்காரு இதில் கவர் போட்டுக்காங்க அப்படின்னா ஐஎன்டி நம்பர் பிளேட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு தேர்ட்டி செவன் எம்எம் ஃப்ரண்ட் ஃபோர் அப்சைட் டவுன் ஃபோர் கொடுக்கல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது நார்மல் மோனோ இது சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க டெலிஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோட காம்பெட்ரான டியூக் ஒன் ஃபைவ் வந்து அப்சைட் டவுன் டவுன் ஃபோர்க்கு வருது அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ எயிட்டி டூ எம்எம் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இது வந்து டுவெல் சேனல் கிடையாது இதோட அப்பர் ஆர் ஒன் ஃபைவ் வந்து உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து பைபரோட சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா வீல் கலர் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் வந்துடுது இந்த ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பார் எயிட்டி செக்ஷன் டயர் கொடுக்குறாங்க டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒன் டென் செக்ஷன் டயர் கொடுக்குறாங்க நிறைய பேர் கேட்கலாம் ஏன் வந்து இந்த வண்டி டெலிஸ்கோப்பி கொடுக்குறாங்கன்னு ஆனால் நம்ம ரோட் கண்டிஷனுக்கு டெலிஸ்கோபோப்புக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சஸ்பென்ஸ் தான் ரொம்ப ஹார்ட் கிடையாது உங்களுக்கு ஓட்டருக்கு நல்லாயிருக்கும் உங்கள் ஆரன் ஃபெயில் வேறு மாதிரி அதை வந்து சீட்டிங் பொசிஷன் வேறு இதோட சீட்டிங் கொஸ்டின் வேறு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சிசி உங்களுக்கு வந்து என்ஜின் ரேடியேட்டர் கொடுத்துருங்க லிக்விட் கூலிங் வண்டி தான் ஓகே கேஸ் இப்போ சென்ட்ரர் பர்ஷன் வரும் சென்ட்ரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக டென் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டேங்க்கு உங்களுக்கு த்ரீ வட உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் லிட்டரும் கம்மியாகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே பெரிமீட்டர் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க பஜாஜ்லாம் பார்க்குற மாதிரி ஆனால் இது அவங்க வந்து டெல்டா ஃப்ரேம் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் அப்படிங்கிறாங்க இல்லை இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிசி அதாவது இது வந்து டிஎஸ்சி கிடையாது எஸ்ஓசி டைப்பு இதோட மேக்ஸிமம் பவர் அவுட் புட்டு எம்டிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பிஎஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லையும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்ட்டின் பாயிண்ட் நைன் நியூட்ரமீட்டர் டாக் ப்ரொயூஸ் பண்ணுது வி த்ரீ விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து பாயிண்ட் டூவில வந்து நியூட்ரோ டார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது அப்போ சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் என்னென்ன அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃபுட் பிக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரியர்லி வந்து அலுமினியம் ஃபுட் பிக்ஸ் தான் கொஞ்சம் பார்க்குற கொண்டா பட்ஜெட் வண்டியாகவே இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியுது லிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் வண்டிக்கு லிக்விட் கூட கூலுன்றது பார்த்தீங்கன்னா அது கீழே கொடுத்துருக்காங்க தெரியுமான்னு தெரில இது ப இது வந்து கீழே வண்டி உழுந்துருச்சுன்னா அப்படின்னா வந்து டேமேஜாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அது கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ கவர் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இது மெட்டல் கிடையாது பிளாஸ்டிக் கவர் தான் அப்படியே சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக்ஸ் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் அழுக்காக தெரியுது இது வந்து ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம டிரைவிங் ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சாஃப்ட்டாக ஹார்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது வந்து ரியர் டிஸ்க் ப்ரேக்குக்கான பிரேக் ஃபியர் கொடுத்துருக்காங்க இது வந்து அவுட்டர்லாம் இருக்குது இது கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க சேஃப்டி இது மாதிரி போகிற மாதிரி இருக்கும் வீத்திற்கு எம்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸாஸ் தான் உங்களுக்கு எக்ஸாஸ் நோட்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே கொஞ்சம் கார்பன் ஃபைபர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபேக் தான் இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க டிஸ்க் டெஸ்க் சைஸ் டிஸ்க் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தேர்ட்டி எம்எம் டிஸ்க் ப்ரேக்கோடு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு சிங்கிள் சென் ஈபிஎஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் கிடையாது இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களுக்கு வந்து டுவெல் சண்ட் லேபிஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பார் செவன்டீன் செக்ஷனு முதல்ல வந்து ரேடியல் டயர் கொடுக்கல இப்போ வந்து உங்களுக்கு பிஎஸ் சிக்ஸில் ரேடியல் டயர் கொடுக்குறாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு கிராப் ரயில் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது ரெண்டு சீர் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து உங்களுக்கு எல்இடி லைட் தான் இது வந்து எல்இடி கைட்லன்ஸ் மாதிரி ஒரு லைட்டு கீழே பிரேக் பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த லைட் எரியும் இந்த டைல் டைடி மாதிரி ஒன் பெருசாக வந்துருக்குது இவ்வளோ லெங்க்னு தெரில சின்னதாகவே கொடுத்துருக்கலாம் ரொம்ப லெங்க்த்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ லெங்க் தான் இருக்குன்னு இல்லை இண்டிகேட்டர்னா சொன்ன மாதிரி அதே ஹேலஜன்ஸ் தான் ரெண்டு சைடு உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வண்டியோட சீட்டுங்க பற்றி சொல்லணும்னா ட்ரைவர் சீட்டு நல்லா குஷினிங்காக இருக்கும் நல்லா உங்களுக்கு லென்த்தாக இதாக கொடுத்துருக்காங்க பின்லியன் சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது ஹைட் ஆனவங்களும் உட்கார்றது கஷ்டம் கொஞ்சம் பல்காக இருக்கவங்க உட்காரது கஷ்டம் பின்னாடி பிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஒரு வேலை தெரியாம வண்டி வீழிங்கி அதனால அவங்க பின்னாடி விழுந்துருவாங்க ஓகே இப்போ வண்டியோட ஸ்பீடோ மீட்ரு பார்ப்போம் வண்டியோட சார் இங்கே தான் போடணும் உங்களுக்கு டேங்க்லேயே கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா வீத்தில் வர மாதிரி உங்களுக்கு வந்து லைட் அந்த டிஸ்பிளே கொடுக்கல நெகட்டிவ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க சேம் வீட்டில் இருக்க அதே கான்ஃபிகரேஷன் தான் எதுவுமே சேஞ்ச் கிடையாது உங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஓடோ இருக்குது அதுக்கப்புறம் ட்ரிப் ஏ ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அதுக்கப்புறம் ட்ரிப் எஃப்ங்கிறது வண்டி ரிசர்வ் இருந்ததுக்கப்புறம் அது வந்து ட்ரிப் எஃப் சேஞ்ச் ஆகிரும் அப்புறம் இது வந்து டைமு இது கிலோமீட்டர் பட் நம்ம வண்டி ஓட்டும்போது எவ்வளோ கிலோமீட்டர் இது அப்படின்னு ஷோ பண்ணும் இது ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் இப்போ வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஆவரேஜ்ன்னு காட்டுது அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இயர் பொஷன் இண்டிகேட்டர் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீரோ டு தேர்ட்டீன் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது இது வந்து கரெக்டாக செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீ வேரியபிள் வேல் ஆக்சுவேஷன் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகிடும் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீட் ஷோ பண்ணும் இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை பெட்ரோல் இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் வார்னிங் இருக்குது அதுக்கப்புறம் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு வார்னிங் இருக்குது இது வந்து உங்களுக்கு பிஎஸ் சிக்ஸ் வண்டி அப்படிங்கிறனால இன்ஜின் மேல் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹைபீம் அப்புறம் ஏபிஎஸ் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிஃப்டின் கிலோமீட்டர் ரன் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் ஓகே கைஸ் இப்போ வண்டியோட ரிவ்யூ நான் நல்லா சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன் இந்த வண்டியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் சொல்கிறேன் வந்து ஃபஸ்ட் நான் ப்ரோஸ் பார்ப்போம் ப்ரோஸ் இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா வண்டியோட லுக் சொல்லலாம் வண்டி வந்து நல்லா ஸ்லீக்காக ஸ்லிம்மாக இருந்தாலும் நல்ல லுக்கில் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் சொல்லலாம் கரெக்டாக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசிசிசிசிசி என்ஜினாகவே இருந்தாலும் இந்த வண்டியில் வந்து நல்ல பவர் அவுட் புட்டும் இருக்குது அதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ப்ளஸ் வண்டிக்கு நல்ல மைலேஜும் கிடைக்குது அதனால் உங்களுக்கு வந்து இந்த வண்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பெருசாக செலவும் கிடையாது அது வந்து மூணாவதாக சொல்லலாம் இப்போ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டியோட டிரைவர் சீட் சொல்லுவேன் ஃபில்லியனில் டிரைவர் சீட் டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா வண்டியில் உட்காந்துட்டு க்ரூஸ் பண்ணி உன்னால் ஒரு நைன்ட்டி கிலோமீட்டர் பெர் ஹவரை ஒரு லாங் ஒன் டே ஃபுல்லாகவே நீங்கள் நைன்ட்டி கிலோமீட்டர் நைன்டி டூ ஹண்ட்ரட் நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போக முடியும் சிலருக்கு கெப்பாசிட்டி இருந்தால் நல்ல ரோடு கிடச்சிருந்தால் ஒரு ஹண்ட்ரடுக்கு மாதிரி க்ரூஸ் பண்ண முடியும் அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா வண்டியோட டயர் ஃபஸ்ட்டு வந்து ரேடியல் டயர் கொடுக்கல இப்போ வந்து ரேடியோ டயர் கொடுக்குறாங்க இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம் இப்போ இன்னொரு ப்ரோஸ் என்னான்னு பார்த்திங்கன்னா வண்டிக்கு வந்து ஸ்லிப்பர் கஷ்ட கொடுக்குறாங்க இந்த ஸ்லிப்பர் கர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இந்த லோவேஸ் செக்மெண்ட்லேயே ஒன் ஃபிஃப்டி சிஸில் ஆர் ஆன் ஃபைவ் எம்டிக்கு தான் கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு சிக்ஸ் பீட் கீர் பாக்ஸோட வருது உங்களுக்கு இது வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போய் நீங்கள் கீர் டவுன் பண்ணாலும் வண்டி வந்து ஸ்கிட் ஆகும்னு பயமே இருக்காது ஓகே காய்ஸ் இப்போ ப்ரோஸ் சொல்லிட்டேன் இப்போ வண்டியோட கான்ஸ் பார்ப்போம் இப்போ கான்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரியர் சீட் தான் சொல்லுவேன் பின்னாடி வந்து உங்களுக்கு சீட் அவ்வளோ வைடர் கிடையாது கொஞ்சம் நேரவாக தான் இருக்குது இதில் வந்து உட்காந்து கம்ஃபர்டபுளாக ஒரு பிள்ளையனால் ரைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தால் ஒரு கப்புள்ஸ்க்கு ஓகே ஆனால் நார்மலாக ரெண்டு பசங்க உட்காந்து போகிறக்கே கொஞ்சம் கஷ்டம் இதில் நம்ம பசங்கன்னா த்ரிபிள்ஸ் அடிப்பாங்க த்ரிபிள்ஸ் அட்வைசபிள் கிடையாது ஆனால் த்ரிபிள்ஸ் அடிப்பாங்க ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக முடியாது ஏன்னா விழுந்தாங்கன்னா கண்டிப்பாக கிராப் ரயிலில் தான் போய் அடிப்பாங்க இந்த வண்டியோட லிக்யூட் கூலிங் அந்த கூலன்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறாங்க இது வந்து கொஞ்சம் மேலே கொடுக்கணுமே பண்ணியிருக்கலாம் மற்றெல்லாம் டியூட்லெலாம் மேலே தான் கொடுக்குறாங்க இவங்க வந்து கீழே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒன் ரெ ஒன் ஆஃப் த சொல்லலாம் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லியன் சீட்டோட லென்த்து கம்மிங்கனால உங்களுக்கு வந்து சேர் மழை பெய்யும்போது சேர் நல்லா நமக்கு பின்னாடி அடிக்கும் அது ஒரு மூணாவது காணம் சொல்லலாம் அப்புறம் ஹெட்லைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வைசர் ஏதாவது கொடுத்துருக்கலாம் அந்த வைசர் இல்லாத ஒரே காரணத்தினால நம்ம பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஓட்டும்போது உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியோட கான்ஸ் இதுக்கு மேலே எனக்கு கான்ஸ் தரல சரி ஓகே இப்போ வந்து யார் யார் இந்த வண்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து வீத்திரியோட டிரைவிங் பொசிஷன் செட் ஆகலை வண்டிக்கு நல்ல பிக்கப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் கன்ஃபார்ம் வந்து இந்த எம்டி சூஸ் பண்ணலாம் அதுவும் விட எம்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் அதிகமாக இருக்கும் ஏன் எப்படினு கேட்டிங்கன்னா வண்டியோட செயின்ஸ் ப்ராக்கெட் தான் ஃபர்ஸ்ட்டு மெயின் ஏன்னா வண்டியோட செயின்ஸ் ப்ராக்கெட் எம்டிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டூ தீத் கொடுக்குறாங்க வீத்திரியில் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் தீ தான் கொடுக்குறாங்க அந்த ஃபார்ட்டி எயிட் தீத்துக்கும் ஃபிஃப்டி டூ தீத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா உங்களுக்கு வந்து இனிஷியல் புல் எம்டிக்கு நல்லாயிருக்கும் வீத்திரிக்கு வந்து இனிஷியல் புல் இதோட கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டாப் எண்ணு விஷயத்தில் வரும்போது வீத்திரி வந்து ஏரோடைனமிஸ் வச்சு அடிச்சிடும் இந்த வண்டிக்கு ஏரோடயமிக்ஸ் விஷயம் இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் வந்து லேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் புல் அதிகமாக காரணமே அதோட செயின்ஸ் ப்ராக்கெட்டோட கான்ஃபிகரேஷன் தான் எங்கள் ஸ்டண்ட் ரைடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் செயின்ஸ் ப்ராக்கெட் பெருசாக இருந்தால் தான் வண்டிக்கு இனிஷியல் புல் நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னொன்று நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எனக்கு வந்து காலேஜுக்கு போகிற மாதிரி வேணும் வண்டி பட்ஜெட் பட்ஜெட்லேயே இருக்கணும் நல்ல மைலேஜ் தரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி கன்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம் பின்னாடி அம்மா உட்கார வைக்கணும் இல்லை பில்லியன் ரைடர்ஸ் அதிகமாக நம்ம டிராவல் கூட வருவாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க பில்லியன் சீட் வந்து சின்னது தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக லேடிஸ் உட்கார வைக்க முடியாது அதனால தான் இந்த வண்டியில் பிரச்சனை மற்றபடி லேடிஸ் அதிகமாக சிங்கிளாக தான் நான் வண்டி ஓட்டுவேன் லேடிஸ் அதிகமாக பின்னாடி உட்கார மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது உட்காருவாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் இந்த எம்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் லாங் டிரைவுக்கு வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் வின்ஷீல்டு மட்டும் போட்டால் போதும் லாங் போகிறக்கு இந்த வண்டி நல்ல வண்டி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இந்த எம்டி ஒன் ஃபைவ் பிஎஸ் ஃபோர் வண்டியில் இந்த கன்னியாகுமரி லடாக் வரைக்கும் போய்ட்டு வந்திருக்காரு வண்டிக்கு போகிற போய்ட்டு வர வரைக்கும் வண்டி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வரல அதனால் இந்த வண்டியோட இன்ஜின் ரீஃபைன்மெண்ட்டும் இந்த இன்ஜினோட பில் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவ் பிறகு இந்த வண்டி பக்கமான வண்டி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வண்டிக்கு என்னது டேங்க் வந்து டென் லிட்டர்ஸ் அப்படியே இருந்தாலும் இந்த வண்டி வந்து ஒரு நார்மலாக வந்து டூ ஹண்ட்ரட் சிசி வண்டி அளவுக்கு ஈக்குவல் பண்ணும் ஏன்னா டாப் ஸ்பீடு வந்து கரெக்டாக ஒன் தேர்ட்டி அந்த அளவுக்கு போகும் அதுவரை மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிடச்சாலும் உங்களுக்கு ஆவரேஜாக வந்து இந்த வண்டி வச்சு ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல் டேங்க் ரேஞ்சுங்களால் கிளாக் பண்ண முடியும் BS4 வண்டிக்கு லிமிட் இல்லாமல் இருந்தது பிஎஸ் சிக்ஸ் வண்டிக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு லெவன் தௌசண்ட் அந்த இதில் வந்து உங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க அதனால் வண்டி வந்து அந்த லிமிட்ருப்பில் வந்து லாக் ஆயிடும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி த்ரீ கரெக்டாக உங்களால் போக முடியும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு கிடச்சா மட்டும்தான் போகும் ஏன்னா வின் வின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே இப்போ இந்த வண்டி யாரையாது சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ரோடு வந்து இது வந்து மூணு வேரியன்ட் கொடுக்குறாங்க இது வந்து நார்மலாக வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் ஒன்று கொடுப்பாங்க ஃபுல் பிளாக் கலரில் இருக்கும் அதுவும் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வேரியன்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் லேக் சிக்ஸ்ட்டி எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி வருது அதாவது சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபைவ் இன்ஷ் ஃபைவ் இயர்ஸ் இன்சூரன்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு வரும்போது ஒன் லேக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அந்த ரேட்டுக்குலாம் வந்துடும் இதே வந்து நீங்கள் பிளாக் கலர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வரும் இதே நீங்கள் வந்து இப்போ வந்து கிரியேட் யூர் வாரியர் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை டென் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அதை நான் ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன் அதில் இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோவில் வர மாதிரி உங்கள் வண்டியை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் உங்களுக்கு வந்து இனிஷியலாக நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து வண்டி புக் பண்ணணும் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணணும் நீங்கள் எமா ஷோரூமில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வந்து வீல் கலரும் வண்டியோட வண்டிக்கு வந்து மூணு கலர் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா மேட் ப்ளூ பிளாக் அப்புறம் மேட் ஒயிட்டு அப்புறம் வீல் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர் கொடுக்குறாங்க ஒன்று ரெட்டு கோல்டு அதுக்கப்புறம் நியான் கலரும் ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒயிட் வித் ரெட் இருக்கிறதுனால மற்ற கலர் கூட நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இந்த கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் இந்த வண்டியை வாங்குறதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மட்டும் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீ அது மாதிரி நீங்கள் பண்ணுறாலும் உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா நீங்கள் வச்சிருக்க வண்டி கலர் வேறு அவ்வளோவா இந்த வண்டி இதிலேயும் இருக்காது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம் இது நீங்கள் வந்து ஷோரூமில் போய் டேரெக்டாக நீங்கள் பக்கத்து நேரஸ்ட் ஷோரூம் இருந்தால் அதை போய் விசிட் பண்ணி நீங்கள் வந்து புக்கிங் போட்டு அதுக்கப்புறம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வண்டிக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அதை நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன் ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கஷ் தேங்க் யூ